வணக்கம். யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸில் கடந்த ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யூடியூப்பில் ரைட்டா. சரி, இந்த வீடியோ வந்து ஏன் நம்ம வந்து கண்டினியூஸாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர்ற செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம வந்து 10 யூனிட்ஸுமே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப லெங்க்தி டெரிவேஷன்ஸ்லாம் தேவையில்லை. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை மட்டும் தான் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நடத்துறதுலாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உதவும். ரைட்டா, நான் வந்து ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச பிறகும் மெட்டீரியல்ஸை PDF நான் சென்ட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா, சரி, அந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கொடுங்க. அந்த ஃபேஸ்புக் பேஜ் அசோக்குமார் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து மறக்காமல் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் இதெல்லாம் பண்ணுங்க. ரைட்டா, அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா, மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா, சரி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டே டாபிக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று. கண்டிப்பாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம்ட்டா, ப்ராப்ளம் வைஸாக, சாரி, இது அந்த கான்செப்ட் வைஸாவோ இல்லாட்டி வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட் வைஸாவோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரைட்டா, அதனால் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, சரி, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்சுல்ஸ் ஃப்ளோ, தட் இஸ் ஏ ஃபார்முலா. ரைட்டா, பாய்சுல்ஸ் ஃபார்முலா இல்லாட்டி பாய்சுல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ரைட்டா, இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு எடுத்தாலே பாய்சுல்ஸ் ஃபார்முலா, பாய்சுல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இல்லாமல் அந்த இது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா, இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக்ஸ் எல்லாமே வரும். அதனால இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்காசிட்டியில் அந்த டாபிக் வந்து ஓவர். ரைட்டா, சரி, இன்றைக்கி வந்து இந்த பாய்சுல்ஸ் ஃப்ளோ அண்ட் ஃபார்முலா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கரெக்ஷன்ஸ் வந்து சிலபஸில் இல்லை, பட் இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா அதிலே கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டண்டான ஒன்று. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி விஸ்காசிட்டி. ரைட்டா, அப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ரைட்டா, கான்செப்ட் வைஸாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா, சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாய்சுல்ஸ் ஃப்ளோ அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஃப்ளோ பார்த்துருவோம். ஒன்று வந்து ஸ்ட்ரீம் லைன்டு ஃப்ளோ அண்ட் டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம ரெண்டு பார்த்துருவோம். அதில் இந்த ஸ்ட்ரீம் லைன்டு ஃப்ளோ அல்லது ஸ்டெடி ஃப்ளோனா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வரைக்கும் இந்த டியூப்பில் வந்து லிக்யூடு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரெஷர்ஸு டைம் ப்ரெஷரு கிராஸ் செக்ஷன் வந்துட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய வால்யூம் அண்ட் டைம் எல்லாமே இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும், வித்தவுட் எனி வேரியேஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் லிக்யூட். அட் பர்டிகுலர் வெலாசிட்டி, தட் இஸ் எ கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, ஆஃப்டர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இட் பிகேம்ஸ் எ டர்புலண்ட். அந்த ஃப்ளோ ஆஃப் லிக்யூட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சடனாக வேறு மாதிரி ஒரு கிடைக்கும். ஐட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ டர்புலண்ட் ஃப்ளோனா என்ன அப்படிங்கலாம் போட்டிருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுடும். ஐட்டா, சரி, அப்போ பாய்சுல்ஸ் ஃபார்முலா எதுக்கு கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்சுல்ஸ் என்ன கண்டுபிடிக்க அப்படின்னா, ஒரு கேபிலரி டியூப். கேபிலரி டியூப் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, நுண் துளை குழாய் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப சின்ன ஓட்டையாக தான் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, தெர்மோமீட்டர் பார்த்துருப்போம். அந்த தெர்மோமீட்டரில் சின்னதாக ஒரு மெர்க்குரி மட்டும் நம்ம சூடு ஏற்ற வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி மேலாக்க ஏறும் பார்த்தீங்களா, அது அந்த அளவுக்கு தான் மெல்லிசாக இருக்கிறது என்ன கேபிலரி டியூப் அப்படிம்பாங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கும் கேபிலரி டியூப். ரைட்டா, சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அசியூம் பண்ணிக்கிட்டு அதை ஏற்படக்கூடிய ஃப்ளோ பேஸ் பண்ணி வந்து ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணுறாரு. ரைட்டா, அது என்ன ஃபைனலாக அவர் வந்து எதை கண்டுபிடிக்கணும் அப்படி நினைக்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரைட்டா, அப்போ வால்யூம் என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இன்ஸ்டண்ட்டில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்யூடு வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அவரோட ஃபார்ம், அதோட கான்செப்ட். ரைட்டா, சரி, அவர் அந்த கேப்லரி டியூப்பில் வந்து அந்த கான்செப்டை வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 6 பாயிண்ட் வந்து அசியூம் பண்ணிக்கிறார். ரைட்டா, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. கண்டிப்பாக இதெல்லாம் இதில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபைனல் ஃபார்முலாவே இருக்குது. ரைட்டா, சரி, இப்போ இந்த இமேஜை பாருங்களேன், இந்த ஃபிகரில் இதை ஒரு கேப்லரி டியூப் அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த கேப்லரி டியூபோட லெங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல். நெக்ஸ்ட்டு அதோட என்னது ரேடியஸ். ரைட்டா, ரேடியஸ் மீன்ஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரி டியூப் என்ன இருக்கும், நம்ம உள்ளக்கே ஒரு 100 உள்ள ஒரு டியூப் இருக்கும். கரெக்டாக, அப்போ என்ன இருக்குன்னா, இது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்கும். கரெக்டாக, அப்போ இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம் அண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லென்த்தி டெரிவேஷன்ஸ்லாம் ஏபி நம்ம போடுவோம், அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ஞாபகம் ஏ அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்துக்கிட்டால் போதுமானது ஃபார் தி இந்த கேபிலரி டியூப். இந்த துளை இருப்பது, அந்த துளையோட ரேடியஸ்ங்கிறது ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரி, இந்த இன்லெட் இருக்குல்ல, அப்போ ஒரு பைப் இருக்குது அப்படின்னா உள்ளே தண்ணி உள்ளே வரும், வெளியே போகும். ரைட்டா, அப்போ இன்லெட் இந்த இது வந்து இன்லெட். ரைட்டா, அப்போ இன்லெட்லையும் அவுட்லெட்லையும் சேம் ப்ரெஷர் தான் இருக்கும். அப்போ நாட் ஓன்லி இன்லெட் அண்ட் அவுட்லெட், இந்த எந்த பகுதியில் இந்த லென்த் ஆஃப் தி கேபிலரி டியூப்ல நீங்கள் எந்த இடம் எடுத்துக்கிட்டாலுமே அதோட ப்ரெஷர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும், சேம் யூனிஃபார்மாக இருக்கும். இதான் மீனிங். ரைட்டா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அசம்ஷன். ரைட், சரி, நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த 6 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக அந்த வால்யூமோட
ஈக்குவேஷன்ஸ் வந்து அவர் வந்து கொண்டு வராரு. ஏட்டா அது என்னன்னு பாருங்க, ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு மோஷன். ரைட்டா, அப்போ இந்த கேபிலரி டியூபுக்குள்ளே போகக்கூடிய இந்த லிக்விடோட மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைனாக இருக்கும், அதாவது பிலோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஏட்டா அந்த வெலாசிட்டி ஆஃப் தி லிக்விட் பிலோ தி கிரிட்டிக்கல் வேல்யூ. ஏட்டா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஏட்டா அப்போ எப்படினா ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு மோஷன். ஏட்டா இதெல்லாம் கேட்பாங்க, ஸ்ட்ரீம்லைன்டு மோஷனா டர்புலன்ட் மோஷனா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம்லைன். ஏட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இஸ் நாட் அஃபெக்ட் த ஃப்ளோ. ரைட்டா, அப்போ ஃப்ளோ உள்ள ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த லிக்விட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகுதுன்னு அசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து கிராவிட்டி வந்து நாட் அஃபெக்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் யூனிஃபார்ம் இன் ஆல் பார்ட். ரைட்டா, அப்போ இந்த ப்ரெஷர் வந்து என்டையர் பார்ட்லேயுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும், சேம் வேல்யூவாக தான் முக்கியம். ரைட்டா, சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் இன் தி ஆக்சிஸ் அண்டு மினிமம் அட் தி வால்த் ஆஃப் தி டியூப். ரைட்டா, அப்போ நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம் விஸ்காசிட்டின்னு என்ன அப்படின்னா ரெண்டு லேயர்ஸ் ஆஃப் தி லிக்யூட் அண்டு லிக்யூட் லேயர் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய வேறுபடக்கூடிய வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் தான். வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன மீனிங், தட் இஸ் ஆக்சலரேஷன். அப்போ இது வந்து மெதுவாக வேம போகுது அப்படின்னா இந்த கீழே கூடிய லேயரே என்ன பண்ணணும்னா இட் கெட்ஸ் ஆக்சலரேட், அட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான். அப்போ ரெண்டுக்கும் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆனது விஸ்காசிட்டி அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி தான் அப்போ இந்த டியூப் இருக்குன்னா, அப்போ இந்த டியூப் இருக்குல்ல இதை வந்து கேப்பிலரி டியூப் உள்ளே இருக்குன்னா இந்த வால்ஸ் அந்த இது வந்து ஆக்சிஸ். கரெக்டாக சென்டர் வழியாக போகுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ் வழியாக அந்த ஆக்சிஸ் பக்கு அந்த ஆக்சிஸில் போகக்கூடிய லிக்யூட் லேயரோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக மேக்ஸிமம் வெலாசிட்டி. இதே இது அந்த சுவருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த டியூபோட சுவர் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வச்சுக்கோங்களேன், இந்த சென்டரில் வந்து போகும்போது வந்து வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும் லிக்யூடோட. கரெக்டா, அப்போ இந்த வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது மினிமம், கரெக்டாக மினிமம் வேல்யூவாக இருக்கும். அப்போ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது ஜீரோ. அப்போ அதோட அங்கே அந்த லேயரோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸில் வந்து ஜீரோவாக இருக்கும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கரெக்டாக, அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி லிக்விட் இஸ் மேக்ஸிமம் இன் ஆக்சிஸ். ஆக்சிஸ் மீன்ஸ் இந்த ஆக்சிஸ் பாயிண்ட், இந்த ஆக்சிஸ். கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு மினிமம் அட் தி வால்ஸ் ஆஃப் தி டியூப், இந்த வால்ஸில் வந்து எப்படி இருக்கணும் மினிமமாக இருக்கும். ரைட்டா, அதாவது ஜீரோ. ரைட்டா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ரேடியல் ஃப்ளோ. ரைட்டா, முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நோ ரேடியல் ஃப்ளோ. ரைட்டா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் சாரி தி இந்த ரிலேஷன் இஸ் வேலிட் ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு மோஷன் அப்படின்ட்டு. ரைட்டா, அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, குட் அப்படின்னா மீன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, அப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோவில் மட்டும்தான், தட் இஸ் எ ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ அபோவ் கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு மேலே பிரச்சனை இட் பிகேம்ஸ் டர்பன் ஃப்ளோ நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பிலோ விசி அப்படின்னா பிலோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, அப்போ ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ ஃப்ளோ ஆஃப் தி லிக்விட் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக போகும். தட் இஸ் பாய்சன்ஸ் ஃபார்முலா இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் தி ஸ்ட்ரீம்லைன்டு மோஷன் அல்லது பிலோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. இதுதான் மேக்ஸிமம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ரைட்டா, இதோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி, கேபிட்டல் வி அப்படிங்கிறதுன்னா வால்யூம். ரைட்டா, வால்யூம் வி சீக்வல் டு பை பி ஏ பவர் ஃபோர் பை இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த டேர்ம்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். என்டையர் எழுதும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பி ஏ பவர் ஃபோர் பை எயிட் ஈட்டா எல், இதுதான் அந்த வியோட வேல்யூ. எக்ஸாமினேஷனில் கேட்டாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. ரைட்டா, சரி இதில் இந்த பை அப்படிங்கிறது நம்ம தெரியும் 3.14 தெரியும், பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் ஆஃப் தி அந்த டூ இன்ஸ். ரைட்டா, இன்லெட் அண்ட் அவுட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். ரைட்டா, தட் இஸ் இஸ் சேம், எந்த இடத்துல எந்த கிராஸ் செக்ஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து பி. ரைட்டா நெக்ஸ்ட் ஏ அப்படின்னு நினச்சிக்கோ தட் இஸ் ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் இந்த கேபிலரி டியூப். ரைட்டா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ கான்ஸ்டன்ட், எல்லாம் சொல்லப்போனால் எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். நான் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறதுனா எல்லாமே ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரேடியஸ் ஆஃப் தி இந்த கேபிலரி டியூப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டா அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ரைட்டா, ஈட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல், லென்த் ஆஃப் தி டியூப். ரைட்டா, சரி. அப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் தி வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு, ரேடியஸ் ஆஃப் தி டியூபு, நெக்ஸ்ட் ஈட்டா, நெக்ஸ்ட் அந்த லென்த் ஆஃப் தி டியூப். ரைட்டா, அதில் அப்போ ஈட்டா அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர், இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் எடுக்கணும்னா வாட்டரோட ஈட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குமோ அது வந்து கான்ஸ்டன்ட் வரும். ரைட்டா, அப்போ லென்த்தும் கான்ஸ்டன்ட், ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட், ஏவும் கான்ஸ்டன்ட், எயிட் கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், இப்போ எல்லா வேல்யூ நமக்கு தெரிஞ்சுன்னா வால்யூம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரைட்டா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன்ஸ் ஃபார்முலாவோட ஃபைனல் ரிசல்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று, ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ரைட்டா, சரி, இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன்ஸ் ஃபார்முலா முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் இந்த பாய்சன்ஸ் ஃபார்முலாலேயே வந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து நடக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிம்லெட் உள்ளே வந்து தண்ணி தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சம் ஆக்சலரேஷன் கரெக்டாக, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன் ஃப்ளோ வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு டர்புலன்ட் ஃபோர்ஸ் மோஷன் மாதிரி இருக்கும். டர்புலன்ட்னால என்னது, தட் இஸ் கெட் ஆக்சலரேட், தட் இஸ் எ சேஞ்ச் இன் வெலாசிட்டி கரெக்டாக. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் மோஷன் வந்து கொடுக்கும், சம் மோஷன் அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக இல்லாமல் இருக்கும் கரெக்டாக, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ட்ராபேக் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் இந்த அவுட்லெட்டு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வெளியே வெளியே தண்ணி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் சம் கைனடிக் எனர்ஜி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பைப்லாம் பார்த்துருப்போம், நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் அண்ட் டர்பலன் ஃப்ளோக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். டேப்லேருந்து தண்ணியை திறந்து விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைனாக வரும், அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டர்பலண்ட் மாதிரி ஆயிரும் கரெக்டாக, டியூ டு தி கிராவிட்டி இந்த மாதிரி சம் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் இட் கெட்ஸ் ஆக்சலேட், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோ ஆயிரும். சிமிலர்லி இந்த கேபிலரி டியூப்லேருந்து லிக்விட் வந்து என்ன சொல்றது வெளியே வரும்போது எமர்ஜி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் சம் கைனடிக் எனர்ஜி அண்ட் ஆக்சலரேஷன் கரெக்டாக. அப்போ இந்த ரெண்டுமே என்னது ஒன் ஆஃப் தி டிராபேக்ஸ் ஆஃப் தி இந்த பாய்சன்ஸ் ஃப்ளோ கரெக்டாக. அப்போ இதை கரெக்ஷன் பண்ணணும், இந்த இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். இதான் இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் ஆஃப் தி பாய்சன்ஸ் ஃப்ளோ கரெக்டாக. இப்போ அந்த பாய்சன்ஸ் ஃபார்முலாவில் கரெக்ஷன்ஸ் ஏற்படுத்த போகிறோம் கரெக்டாக. அது என்னென்ன கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரெஷர் ஹெட் கரெக்டாக, ப்ரெஷர் ஹெட் அப்படின்னா இங்கே இந்த ரெண்டு இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெண்டுமே இங்கே இந்த ரெண்டு ரெண்டுமே இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வேரியேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி லென்த் ஆஃப் தி டியூப் ரைட்டா, இந்த டியூபோட லென்த் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருக்கோம் இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கும் சில சேஞ்சஸ் இருக்கும் சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா அதையுமே கரெக்ஷன் பண்ண போகிறோம் ரைட்டா. சரி அது என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் ஹெட்டு பாருங்க, பிஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு ஹச் மைனஸ் வி ஸ்கொயர் பை பை ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் இன்ட்டு ஜி ரைட்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் டைம் ரைட்டா. இதில் என்னது பார்த்தீங்களா இந்த பி ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் அண்ட் ஜி இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட்டோட கரெக்ஷன் டேர்ம் கரெக்டாக, நல்லா ஞாபகம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் டேர்ம் கரெக்டாக, மறந்துடக்கூடாது கரெக்டாக. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பி, அப்போ இந்த டைம் ஜி ரோ ஹச் அதாவது ஜீரோ ஜி ரோ ஜிங்கிற நமக்கு தெரியும் அக்சலரேஷன் கிராவிட்டி டென்சிட்டி ஹச் ஹைட்டு விங்கிறது வந்து வி தானே வால்யூமு ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் ஏ பவர் ஃபோர் ரேடியஸ் ஜி வந்து அக்சலரேஷன் பிடி கிராவிட்டி ரைட். அப்போ இந்த டேம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் இந்த டேம் தான் கரெக்டாக. இப்போ ரோ ஜி ஹெச் நம்ம சொல்லிட்டோம், இப்போ ஜென்ரல் எழுதும்போது எப்படி எழுதும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதுவோம் ரோ ஜி ஹெச் அப்படின்னு எழுதும் பார்த்தீங்களா. அப்போ சிமிலர்லி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஜி ஹெச், அப்போ இந்த டேம் கரெக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வால்யூம் பை ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் அண்ட் ஜி கரெக்டாக. அப்போ இதான் டேம் பொறுத்து தான் இந்த டேம் தான் இது ஃபார் ப்ரெஷர் ஹெட்டுக்கு கரெக்ஷன் டேம் கரெக்டாக. சரி நெக்ஸ்ட் சிமிலர்லி இந்த ஃபார் தி லென்த் லென்த் ஆஃப் தி டியூப், அப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் லென்த் ஆஃப் தி டியூப் வரைக்கும் இருக்கும் சில சேஞ்சஸ் இருக்கும் கரெக்டாக, அதை கரெக்ஷன் பண்ணல. அந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி லென்த் ஆஃப் தி டியூப் கரெக்டாக. அதில் என்ன பண்ண போகிறோம்னா அப்போ இந்த ஏன் வந்து நம்ம ஈட்டா அப்படின்னு போட்டுக்கோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம மாடிஃபை பண்ணிடுவோம் வேறு ஒன்றுமே கிடையாது. இது இந்த இருக்கலாம் ஈட்டா இந்த ஈட்டா வாங்கிட்டு கொண்டு போயிட்டு சில சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம் வேறு ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை கரெக்டாக. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் பை ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி, இந்த பி வந்து இந்த பி கரெக்டாக, அப்போ இந்த பி வந்து இது கரெக்டாக. நெக்ஸ்ட் 8V V அப்படிங்கிறது வால்யூம் கரெக்டாக. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் தான் கரெக்ஷன் டேர்ம், இதில் வந்து இதான் கரெக்ஷன் டேர்ம் கரெக்டாக. எல் பிளஸ் 1.64 இன்ட்டு ஏ கரெக்டாக, இதான் கரெக்ஷன் டேர்ம் கரெக்டாக. அப்போ எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஈட்டா சீக்வல் டு பை ஏ பவர் ஃபோர் பை 8V எல் பிளஸ் 1.64 ஏ இன்ட்டு இந்த டேர்ம் இந்த இருக்குல்ல பி. அப்போ என்ன இருக்கலாம் ஜி ரோ ஹச் மைனஸ் வி ஸ்கொயர் பை பை ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் இன்ட்டு ஜி கரெக்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி டியூபுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் கரெக்டா. அப்போ எக்ஸாமினேஷனில் கேட்டாங்க அப்படின்னா லென்த்துக்கு கரெக்ஷன் கேட்டாங்கன்னா இதான். அப்போ எல் இன்ட்டு சார் எல் எல் பிளஸ் 1.64 ஏ அப்படிங்கிறத கரெக்ஷன் டேர்ம் கரெக்டா. இதில் வந்து ஹச் மைனஸ் வி ஸ்கொயர் பை பை ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் இன்ட்டு ஜி அப்படிங்கிறது இதோட கரெக்ஷன் டேர்ம் கரெக்டா. ரெண்டுமே முக்கியமான ஒன்று கரெக்டா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன்ஸ் ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன் க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. நெக்ஸ்ட் ஃபைனல் டாபிக் ஆஃப் தி விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி விஸ்காசிட்டி. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர் பெஞ்சரி பாலிடெக்னிக் லஞ்சரி எல்லாமே எப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி சொன்னால் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டிலையும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டடாக கேட்கலாம். நெக்ஸ்ட் படிக்க போகிற சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு டாபிக் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டடாக கேட்கலாம் ரைட்டா. அப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று ரைட்டா. சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொன்னோம், நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்காசிட்டிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம படிச்சிருக்கோம். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம லூப்ரிகேன்ட் தயாரிக்கிறாங்க. லூப்ரிகேன் என்னன்னு தெரியுங்களா, ஒரு உயவு பொருள் அப்படின்னு படிச்சுப்போம். இப்போ நீங்கள் மிஷின்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல ஆயில் ஊற்றுவாங்க. இது நீங்கள் புல்டோசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிரீஸ் மாதிரி போடுவாங்க. அந்த கிரீஸ் இந்த மாதிரி ஆயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்போது பிசு பிசு இருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்போ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ரைட்டா. அப்போ விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் மீனிங் ரைட்டா. அப்போ டெம்பரேச்சர் வந்து அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதிகமான கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி இருக்கக்கூடிய லிக்யூட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், லைக் ஆயில் கிரீஸ் இந்த மாதிரி விஷயங்களை மிஷினரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மிஷினரிக்கு வந்து லூப்ரிகேன்ட் தயாரிக்கிறது நம்ம சொல்கிறோம் ரைட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க ரைட்டா. அது என்னென்ன இப்போ நம்ம வாசிக்கிறோம் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம கேபிலரி டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒன்று. அதிலலாம் பிளட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கோஎஃபிஷியண்டாக விஸ்காசிட்டி இருக்கும். அந்த விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனானது நமக்கு வந்து ரொம்ப அந்த ஃப்ளோ ஆஃப் தி லிக்விட் வந்து எப்படி கம்மியாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம நினச்சிருக்கோம் அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆகுது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து எப்படி இருக்கும், வால்யூம் ஆஃப் தி ஃப்ளோ எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் ரைட்டா. அப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸு ரத்தத்தில் வந்து வேறு ஏதாவது கலந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாம்புலாம் கடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளட் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக மாறியும். அப்போ கட்டியாக மாறும்போது வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகும். அப்போ ஃப்ளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னா மூளை போடுற ரத்தம் வந்து போகாது. அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து எப்படி மேஜர் ரோல் பண்ணுதுட்டா. அதே மாதிரி இந்த விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணி தான் அவரோட ஃப்ளோ அந்த பிளட் ஃப்ளோலாம் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க ரைட்டா. அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க, பிளட் வெசல்ஸு இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எது இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுது ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருப்பாங்க ரைட்டா. நமக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மிலிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மிலிகன்ஸ் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிற டேர்ம்ஸ் ஈட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ரோ டென்சிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து மிலிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து கண்டுபிடிச்சார் ரைட்டா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நாளே போதுமானது ரைட்டா. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரைட்டா. நீங்கள் 11th புக்கை ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய பார்த்துங்க ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாரி விஸ்காசிட்டி ரைட்டா, விஸ்காசிட்டியோட அப்ளிகேஷன்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோக்ஸ் மெத்தட் இதெல்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ரைட்டா. சரி, மறக்காமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க, எது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.